இரு மெய்க்காவலர்கள் இரவு நேரத்தில் வேகமாக ஓடி வந்து கொண்டிருந்தனர். அவர்கள் நீண்ட தூரம் பிரயாணம் செய்தது அவர்கள் உடல் களைப்பில் தெரிகிறது. அழகப்பா, சீக்கிரம் வேகமாக வா, அரசன் காட்டில் தனிமையில் இருக்கிறார். மெய்க்காவலர்களான நம்மை கைதி வண்டி கொண்டு வருமாறு அரசர் உத்தரவிட்டிருக்கிறார். இளஞ்செழியா, எனக்கு ஒரு சந்தேகம். அரசர், நாம் இருவரில் ஒருவரை மட்டும் அனுப்பியிருக்கலாம். இந்த இரவு நேரத்தில் அரசர் மட்டும் தனிமையில் காட்டில், அதுவும் ஆபத்தான விஷ ஜீவராசிகள் விலங்குகளுக்கு மத்தியில் தனிமையில் இருக்கிறார். அரசர் உடன் மெய் காவலர்களான நாம் இருவர் மட்டும்தானே குதிரையில் காட்டுக்கு வேட்டைக்கு சென்றோம்? ஆமாம், அரசர் செய்தால் ஏதாவது காரணம் இருக்கும். அரசர் கொள்ளைக்காரர்களை பிடிக்கப் போகிறார் என்று நினைக்கிறேன். மூணு குதிரைகளையும் அரசரையும் தனிமையில் விட்டுவிட்டு நம் இருவரையும் நடந்து சென்று கைதி வண்டி கொண்டு வருமாறு கூறினாரே, ஏன் இளஞ்செழியா? அது எனக்கும் புரியவில்லை. ஏன் அரசர் குதிரைகளை விட்டு கண்டிப்பாக நடந்து போய் கைதி வண்டி கொண்டு வர சொன்னார்? இதோ வந்துவிட்டோம். இதுதான் வண்டிக்காரன் வீடு. வண்டிக்காரன் என் நண்பனும் கூட. வாங்க வாங்க. நாச்சிமுத்து, கைதி வண்டி உடனே தயார் செய். அரசர் உத்தரவு. சரி, வண்டியை தயார் செய்து விடுகிறேன். இந்த உணவை சாப்பிடுங்கள். வணக்கம் அரசே. இந்த கூடாரத்திற்குள் இருக்கும் கைதியை சூரியன் வருவதற்குள் நம் கோட்டைக்குள் கொண்டு சென்று விடுங்கள். சூரிய வெளிச்சம் வந்த பிறகு மக்கள் முன்னிலையில் இந்த கைதியை காட்சிப்படுத்துங்கள். சீக்கிரமாகட்டும். உத்தரவு அரசே. இந்த இதை பிடி. நாச்சிமுத்து, மக்கள் வர ஆரம்பித்து விட்டனர். மக்கள் திரண்டு விட்டனர். இப்போது திரையை விளக்கு. கைதியின் முகம் தெரியட்டும். சரி.